படப்பிடிப்பு தளத்துல பிரபலம் ஒருத்தர் அஜித் அவர்களை கை நீட்டி அடித்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பவே அஜித் அவர்கள் 15 மணி நேரம் நின்று மாணவர்களோடையும் ஆசிரியர்களோடையும் புகைப்படம் எல்லாம் எடுத்துக்கிட்டாருன்னு இப்ப ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு. வாங்க என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அஜித் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் போலவே 2004 அப்பவே இதே போல புகைப்படம் எல்லாம் எடுத்திருக்காரு. அதாவது முன்னாடியே இந்த விஷயத்த அஜித் அவர்கள் தான் செய்திருக்காரு வெளியாகிருக்குறத்தினாலும் புகைப்படம் எடுத்தாரோ அதே போலதான் மாணவர்களோடவும் மாணவிகளோடவும் எல்லாருக்கூடயுமே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த புகைப்படங்கள் இப்ப வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில இயக்குனர் பாலா அவர்கள் நிறைய கதைகளை புதுசு புதுசா இயக்கி வந்தாலும் அவர் கூட பிரபலங்களுக்கு நிறையவே பிரச்சனை ஆயிருக்கு. பாலு மகேந்திரா அவங்களுடைய சினிமா பட்டறையில இருந்து வந்த பாலா அவர்கள் விக்ரம் அவரை வச்சு சேது படத்த இயக்குனாரு, மிகப்பெரிய வெற்றி ஆச்சு. தொடர்ந்து ஹிட்டான படங்களை இயக்கிட்டு இருக்காரு, தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. பாலா படங்கள் அப்படின்னாலே வித்தியாசமா இருக்கும். அந்த படம் முழுக்கவே அழுக்கான உடை அணிஞ்சிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவ்வளவு அழகா காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப யதார்த்தமா படத்தை எடுத்திருப்பாங்க. வியந்து பார்க்க வைக்கிற மாதிரியும் இருக்கும். இவரோட படத்துல எல்லாருமே நடிக்க ஆசைப்படுவாங்க. முதல்ல அஜித் அவர்களை வச்சுதான் நான் கடவுள் படத்தை இயக்குனாரா. ஆனா பாலா அவர்கள் அஜித் அவர்கிட்ட கடைசி வரைக்கும் முழு கதைய சொல்லவே இல்லையா. நீளமா தாடி வளர்த்துட்டு வாங்க, நிறைய முடி இருக்கணும், உடம்பு வந்து கட்டுமஸ்தான தோற்றத்துல இருக்கணும்னு சுமார் 1 வருஷம் பக்கம் இத மட்டுமே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாரா. அஜித் அவர்கள் ரொம்பவே கடுப்பாகி முதல்ல கதைய சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அங்கிருந்த தயாரிப்பாளர் அஜித் அவர்களை ஓங்கி அடிச்சுட்டாரா. இதுல பாலா அவர்கள் அஜித் அவரை அடிக்கலையா, ஆனா அவர் அவ்வளவு கத்தி கோபப்பட்டாரா. இதனால அந்த படத்துல இருந்து அஜித் அவர்கள் வெளியேறினதுமே ஆர்யா அவரு நடிச்சாரா. இதுதான் நடந்த உண்மை. ஆனா இன்னைக்கு வரைக்குமே பாலா அவர்களும் அஜித் அவர்களும் பகையோடுதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரபல பத்திரிகையாளர் செய்யாறுபாலோ அவரு சொல்லியிருப்பாரு. அஜித் அவர்களா அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த அதிர்ச்சியான விஷயம் இப்பதான் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.